GT Holidays, South India's number one travel brand. Freshies butter. Open, pour, have fun. So, இது பாத்தீங்கன்னா இப்ப ஏப்ரன் சைஸ். சோ இந்த சைஸ் டிசைன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் குடுக்குறது. சோ அவங்க என்ன சைஸ் என்ன டிசைன் இந்த கலர் டோன் முதற்கொண்டு அவங்க பிரெஃபர் பண்ணிடுவாங்க. ஒரு ஏப்ரன் தேச்சு முடிக்கவே உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் 2 மணி நேரம் ஆகும். ஒரு ஏப்ரன் ஆனா அந்த அளவுக்கு டிசைன்ஸ் கேட்பாங்க. இப்ப நம்ம ஊர்ல எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பொருள் வாங்குறோம் ஒரு பெட்ஷீட்டே வாங்குறோம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் ஒரு 7 to 10 இயர்ஸ் ஆது நம்ம அதை வாஷ் பண்ணி ரியூஸ் பண்ணுவோம். பட் அவங்கள பொறுத்த வரைக்கும் சீசனுக்கு ஏத்த மாதிரி மாத்துவாங்க. சோ இதே வந்து நம்ம லோக்கலோ இல்ல வித் இன் இந்தியாவோ சேல் பண்றோம்னா இந்த அளவுக்கு வால்யூம் பேஸ்ட் ப்ரொடக்ஷன் தேவை இருக்காது. இப்ப ஏப்ரனுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கட் பண்ணி வச்சிருப்போம். ஸோ இதை ஒருத்தவங்க ஸ்டிச் பண்ணிடுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பாக்கெட் வச்சிருக்காங்க. ஸோ இதை ஒருத்தவங்க செஞ்சு வச்சிருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நாடா இருக்கும். ஸோ இதை வந்து மொத்தமாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடுவோம். ஸோ இதை நம்ம ஸ்டிச் பண்ணி வைக்கிறப்போ சைஸுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி ஃபைனலாக இந்த ஃபேப்ரிக்கோட அட்டாச் பண்ணி தான் நம்ம ஒரு மேடப் ஃபினிஷ் பண்ணுவோம். இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா 3 ரூபா. குறைஞ்சது ஒரு 10 லட்சம் பேருக்கு மேல இதை நம்பி இருக்காங்க. எதிர்பார்ப்புகள் இருக்கு. அதோட குவாலிட்டி இதுதாங்க. கரூர் ப்ராடக்ட்ஸ் மட்டுமே நம்பி மேலை நாடுகள் இல்லை. பட் ஆனாலும் மற்ற கண்ட்ரீஸ்னால வந்து அந்த டிமாண்டை வந்து பூர்த்தி பண்ண முடியாது. நாளைக்கு நாங்கள் 400 ரூபா எடுக்கிறோம்னா அதுக்கு தகுந்த எங்களுக்கு ரிஸ்க் இருக்கு, எங்களுக்கு உடம்பு வலி இருக்கு. கோவிட் லாக்டவுனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கள் கரூர் பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா மேலை நாடுகளில் எல்லாருமே அவங்க வீட்டில் இருந்தப்போ அவங்க வீட்டை இன்னும் மென்மேலும் அலங்கரிச்சு பார்க்கணும்னு நினைச்சாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப அப்போ பிஸ்னஸ் ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ லேபர்ஸ் ப்ராப்ளம் வந்து இங்கே கரூரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ என்னன்னா நமக்கு கொடுத்துருக்க டைம்லைனுக்குள்ளே இந்த ப்ராடக்டை முடிச்சு நம்ம அனுப்ப முடியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் ரன்னர்னு சொல்லுவோம். டைனிங் டேபிளில் வந்து சென்டராக இதை விரிச்சுட்டு இது மேலே பொருட்கள் வைப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதை என்ன டிசைன் போட்டிருப்போம். ஸோ இது என்ன ப்ரைஸ் டேக்னு இதை போட்டிருப்போம். இவங்க அவங்க கேட்டிருப்பாங்க என்ன ப்ரைஸ் டேக் கேட்டிருப்பாங்க. இது வந்து டேபிள் மேட், இது மேலே வச்சு சாப்பிடுவோம் அந்த ஊரில் வந்து. ஸோ இது அதுக்காக பயன்படுத்துகிற பொருள். இது பார்த்தீங்கன்னா அவன் க்ளவு சொல்லுவோம், குஷன் கவர். ஸோ இதெல்லாமே நம்ம அந்த சோஃபாவில் யூஸ் பண்ணுற பில்லோ. நம்ம தைக்கிறது வெளியூர் போகுதுன்னு போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான். எல்லாருக்கும் வணக்கம். கரூரில் தயாரிக்கிற இந்த ஹோம் டெக்ஸ்டைல்ஸ் அப்படிங்கிறது கலிஃபோர்னியா வரைக்கும் யூஎஸ் வரைக்கும் எப்படி வந்து போய் சேருது, இடையில் வந்து கரூர் அப்படிங்கிறதுல எத்தனை தொழிலாளர்கள் இதை நம்பி இருக்காங்க அப்படின்ட்டு பல்வேறு விஷயங்களை ராஜா கந்தசாமி சார்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். சார் வணக்கம். வணக்கம். கேட்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, நம்ம கரூரில் தயாரிக்கிற இந்த ஹோம் டெக்ஸ்டைல்ஸ் ஃபுல்லாக யூஎஸ் வரைக்கும் போகுது அப்படின்ட்டு. ஆனால் இங்கே இருக்கிற பெரும்பாலானோருக்கு இது தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. நீங்கள் சொல்கிறது கரெக்டாக ஒரு சஸ்பென்ஸாக நடந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா இப்போ நம்ம பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லோக்கல் மார்க்கெட்டில் யாரும் யூஸ் பண்ணாத ப்ராடக்ட்ஸ். ஏன்னா இப்போ வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா ஏப்ரான் போடுவாங்க சமைக்கிறப்போ, அவங்க உட்கார்றப்போ கம்பல்சரி குஷன் கவர் வச்சு சோஃபாவில் உட்காருவாங்க. பட் நம்ம அதெல்லாம் நம்ம மக்கள் அந்த நம்ம கலாச்சாரத்துக்கு அதெல்லாம் ப்ரிஃபர் ஆகிறதில்ல. ஸோ அதனால் வந்து இது யாருக்கும் வெளியே தெரியறதில்ல. ஏன்னா இங்கே தயாரிக்கிற ப்ராடக்ட் வந்து இங்கே இருக்கிறவங்க வாங்கினாங்கன்னா அப்படின்னா இந்த ஊரோடைய ப்ராடக்ட்ஸ் என்னங்கிறது தெரியும். அது இல்லாதப்போ பார்த்தீங்கன்னா நம்ம யாருக்கும் தெரியாது. ஏன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் 100% வந்து எக்ஸ்போர்ட் மட்டும்தான் பண்ணுறோம். இதிலிருந்து எடுக்கிற இந்த ரிஜெக்ட்ஸான ஐட்டம் மட்டும்தான் வந்து இங்கே லோக்கலில் வந்து சர்ப்ளஸ் மார்க்கெட்டில் வந்து விற்கிறாங்க. மற்றபடி இது எல்லாமே 100% எக்ஸ்போர்ட் மட்டுமே தான் நடக்குது. பெரும்பாலும் என்னென்ன பொருள்லாம் ஏற்றுமதி பண்ணுறீங்க இங்கே கரூர்லேருந்து டெக்ஸ்டைல் பொறுத்த வரைக்கும்? இப்போ வீட்டுக்கு தேவையான சாஃப்ட் ஃபர்னிஷிங்னு சொல்லுவாங்க. இப்போ ஹார்ட் ஃபர்னிஷிங்னா இப்போ சோஃபா, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், வார்ட்ரோப், இதெல்லாம் ஹார்ட் ஃபர்னிஷிங் வரும். இப்போ சாஃப்ட் ஃபர்னிஷிங்னா இப்போ சோஃபாவுக்கு மேலே போடுற குஷன், இப்போ டேபிளுக்கு மேலே போடுற கவர், பெட்டுக்கு மேலே போடுற பெட்டிங்கு, குல்ட்ஸு, பில்லோ கவரு, பில்லோஸு, இது எல்லாமே பண்ணுறோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ பாத் மேட்டு, பாத்ரோப், இப்போ உங்களுக்கு டர்க்கி டவலு, பாத் டவல்ஸ் நிறையா இருக்கும், கிச்சன் டவல், நாப்கின். ஸோ அதே மாதிரி இப்போ ஏப்ரான் பண்ணுறோம், பாட் ஹோல்டர் பண்ணுறோம், இப்போ டேபிள் மேட்ஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இது என்னென்னலாம் காட்டன், அதாவது துணி சம்மந்தமாக வீட்டுக்கு மனிதன் உடுத்தாமல் பண்ணுறோமோ இது எல்லாமே கரூர்லேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். இதை நம்பி இந்த டெக்ஸ்டைல் அப்படிங்கிறத நம்பி மட்டும் எக்ஸ்போர்ட் பண்ணுறத நம்பி எவ்வளோ பேர் இங்கே கரூரில் இயங்கிட்டு இருக்காங்க? கரூரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ டெக்ஸ்டைலுங்கிறது எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ டெக்ஸ்டைலுங்கிறது ஒரு மெயின் டிவிஷனாக இருக்கும். இதோட சப்ஆர்டினேட்ஸ் நிறையா இருக்குது. இப்போ பிரிண்டிங் ஃபேக்ட்ரி இருக்கும், டையிங் ஃபேக்ட்ரி இருக்கும், இதே பார்த்தீங்கன்னா ஸ்பின்னிங் மில்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் போகிறப்ப பார்த்தீங்கன்னா நீங்கள் இது எல்லாமே இப்போ லேபர்ஸ் நிறையா பேர் இருப்பாங்க, ஸ்டிச்சிங் யூனிட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான பேர் வந்து இந்த தொழிலை நம்பி இருக்காங்க. பல லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷிஃப்ட் மற்ற ஃபேக்ட்ரிஸில் இருக்க மாதிரி ஷிஃப்ட் வைஸ் போகும். பேஸ்ட் ஆன் சீசனை பொறுத்த வரைக்கும் பிஸியாக இருக்கும், சில சீசன் டல்லாக இருக்கும். ஸோ குறைஞ்சது ஒரு 10 லட்சம் பேருக்கு மேலே இதை நம்பி இருக்காங்க இந்த தொழில். இந்த ஹோம் டெக்ஸ்டைலை பொறுத்தளவுக்கும் இப்போ யூஎஸ்னு வச்சுக்கோமே,
இங்கே தமிழ்நாட்டில் இருந்து போனால் மட்டும்தானா, இல்லை இதே மாதிரி பல நாட்டிலிருந்து பல ஊர்களிலிருந்து அவங்களுக்கு வந்து இம்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்களா? அவங்க பல நாடுகளில் இருந்தும் போ சில நாடுகள்னு வச்சுக்கலாம். பட் கரூருக்குன்னு உண்டான ஒரு ஸ்பெஷலைஸ்ட் பிளேஸ் இருக்குது. எந்த நீங்கள் எந்த ஒரு கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்கனாலும் கரூர் ப்ராடக்ட்ஸுக்குன்னு தனியாக ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்குது. அதோட குவாலிட்டி இதுதாங்கிறது இருக்குது. வர ரா மெட்டீரியல் இருந்து அவுட்புட் நம்ம கொடுக்கறது வரைக்கும் இடையில நிறைய ப்ராசஸ் இருக்குல்ல, ஒரு 30-40 ப்ராசஸ் இருக்குல்ல. யாராச்சும் ஒருத்தவங்க சொதப்பிட்டா கூட அது நம்ம நினச்சது மாதிரி அவுட்புட் கிடைக்காது, அங்கே போயிட்டு ஃபைனல் ஆகும்போது ஃபெயில்டு ஆகிடும் இல்லையா? ஆமாம், எவ்வளோ சிக்கல் இருக்குது இந்த ஒரு ஃபீல்டில். நீங்கள் சொல்கிற பாயிண்ட் வந்து ரொம்ப வேலிடான பாயிண்ட் தான். ஏன்னா எல்லா விரலுமே ஒரே டைம் ஒரே மாதிரி இயங்காது. என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறது நாங்கள் ஸ்பின்னிங் மில்லில் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஸ்பின்னிங் மில்லிருந்து நூலை வாங்குவோம், நூலை வாங்கி அதை வந்து சாயப்பட்டறை டையிங் ஃபேக்ட்ரிக்கு கொடுப்போம். ஸோ அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் வீவிங் ஃபேக்ட்ரிக்கு போவோம். ஸோ அங்கே வீவிங் ஆகி ஃபேக்ட்ரிக்கு வரும். ஃபேக்ட்ரியில் இதெல்லாமே செக் பண்ணுவோம், குவாலிட்டி ஆஃப் த ஃபேப்ரிக் பார்ப்போம். அது பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஸ்டிச்சிங் யூனிட் போவோம். ஸோ அங்கே என்ன மாதிரி நம்ம ப்ராடக்ட் வேணுமோ அதுக்குண்டான ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து ஸ்டிச்சிங் பண்ணி ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே வரும். ஸோ இங்கே செக்கிங் பேக்கிங் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டில் நமக்கு சொதப்புனாலுமே நம்ம டைமுக்கு முடிக்க முடியாது. ஸோ டைமுக்கு முடிக்கிறதுங்கிறது வந்து இத்தனை டிபார்ட்மெண்ட்ஸும் ஒரே டைமில் ஒன்றா ஒரே மென்டாலிட்டியோடு இயங்கினா மட்டுமே தான் அந்த அவங்க கொடுத்துருக்கிற டைமில் இதை முடித்து நம்ம அனுப்ப முடியும். இப்போ இங்கே கரூரில் தயாரிக்கிறது வந்து நீங்கள் மேல நாடுகளில் போயிருப்பீங்கல்ல, அங்கே அதை யூஸ் பண்ணுறது அவங்க சஜஷனு என்னென்ன ஃபீட்பேக் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு இங்கேருந்து தெரியுமா, இல்லை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அங்கே உள்ள புரோக்கர் சொல்கிறது மட்டும்தானா? இப்போ நாங்கள் டைரெக்டாக என் கஸ்டமருக்கு விற்கிறது இல்லை. ஸோ என்ன பண்ணுவோம்னா எங்ககிட்டருந்து வாங்குறாங்க இல்லையா பையர், ஸோ அந்த கம்பெனிக்கு தான் நாங்கள் விற்கிறோம். ஸோ அவங்களோட ஃபீட்பேக் எப்படின்னா அடுத்த டைம் இந்த ஆர்டர் லைக் கொடுத்த டிசைன்ஸே ரிப்பீட்டாக வருது அப்படின்னா இதற்குண்டான வரவேற்பு வந்து அங்கே நல்லா இருக்குன்னு அர்த்தம். இல்லை கொஞ்சம் ஸ்லைட் சேஞ்சஸ் பண்ணுறாங்கன்னா அங்கே மக்களோட மனமாற்றம் வந்து வேறு மாதிரி இருக்குது, ஸோ இதில் நாட்டம் வந்து குறைவாக இருக்குது, அந்த மாதிரி நாங்கள் நினச்சிப்போம். இதே என்ன அப்படின்னா அவங்க அந்த மக்களுக்கெல்லாம் எப்படின்னா கலர் டோன் வைஸ் அவங்க வந்து ரொம்ப வேரியேஷன் பார்ப்பாங்க. இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெட்னா நார்மல் ரெட்டுன்னு எடுத்துப்போம், பட் அந்த ஊர் மக்கள் வந்து ரெட்லேயே பேபி ரெட், ஸோ இந்த மாதிரி வேரியேஷன் பார்ப்பாங்க. ஸோ ஒரு ஒரு கலரும் அவங்கள வந்து மென்டலாக ஃபீல் பண்ண வைக்கிறதுனால பேஸ்ட் ஆன் அந்த ஆர்டர்ஸ் நமக்கு ரிப்பீட் வருதுன்னா அந்த ப்ராடக்ட்ஸுக்கு வந்து நல்ல அந்த கலருக்கும் அந்த ப்ராடக்ட்டுக்கும் நல்ல வரவேற்பு இருக்குன்னு அர்த்தம். இல்லை டிசைனை மாத்திரம் அப்படின்னா ஸோ அவங்க இன்னும் பெட்டராக எதிர்பார்க்குறாங்கன்னு. இப்போ இந்த மைக்ரோவன் ஹேண்ட் க்ளவுஸ்லேருந்து எல்லா மெட்டீரியலுமே ரா அப்படிங்கிறது ரா மெட்டீரியல் அப்படிங்கிறது பருத்தி தான். பருத்தி தான் இப்போ பார்த்தீங்கன்னா மக்களுடைய மனநிலை மாறுது. ஸோ பருத்தி பண்ணுறாங்க, பருத்தி பாலிஸ்டர் மிக்ஸ் காட்டன் பாலிஸ்டர் மிக்ஸ் பண்ணுறாங்க, இதில் பாலியஸ்டர் பண்ணுறாங்க, பேம்பூலேருந்து நூல் எடுத்து பண்ணுறாங்க, சில பேர் பார்த்திங்கன்னா லினன் பண்ணுறாங்க. ஸோ லினன் யானை இம்போர்ட் பண்ணி அதில் மேனுஃபேக்சர் பண்ணி அது அனுப்புகிறாங்க. இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா காட்டனையும் வாழை மட்டையெல்லாம் வச்சு டேபிள் மேட் பண்ணுறாங்க. காட்டனும் கோரப்பாக இருக்கு இல்லையா, கோரையை வச்சு பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி சஸ்டைனபிள் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா மேலை நாடுகளில் நாட்டம். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னென்னா சுற்றுச்சூழலுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாத மாதிரி நிறையா விஷயங்கள் யோசிப்பாங்க. இப்போ நம்மனா அதெல்லாம் மெயின்டைன் பண்ண முடியாதுங்கிற மாதிரி நம்ம மனநிலை இருக்கும். அவங்கள பொறுத்த வரைக்கும் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாமல் அதாவது இந்த ரீசைக்கிளபிள் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும்னு அவங்க நினைப்பாங்க. இப்போ இங்கே கரூர்லேருந்து ஒரு 5-6 மாதம் நம்ம ஏற்றுமதி வந்து நிப்பாட்டிட்டு வச்சிங்களேன், இதை நம்பி மட்டும்தான் அங்கே மேலை நாடுகளில் வந்து இந்த பொருட்களுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கா, இல்லை இதை விட்டால் எங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க நாங்கள் அதர் ஸ்டேட்டில் வாங்கிக்குவோம் அதர் கண்ட்ரியில் வாங்கிக்குவோம் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்காங்களா? கரூர் ப்ராடக்ட்ஸ் மட்டுமே நம்பி மேலை நாடுகள் இல்லை, பட் ஆனாலும் மற்ற கண்ட்ரீஸ்னால வந்து அந்த டிமாண்டை வந்து பூர்த்தி பண்ண முடியாது பூர்த்தி பண்ண முடியாது. ப்ளஸ் கரூர் ப்ராடக்ட்ஸை வந்து மற்ற ஸ்டேட்டில் 100% சக்ஸஸ் பண்ண முடியாது. அவங்களால ஈடுகொடுத்து பண்ண முடியும், அப் டு ஒரு 50-60% வந்து அதை அவங்க பூர்த்தி பண்ணுவாங்க, பட் 100% அவங்களால பண்ண முடியாது. இப்போ என்னென்னா ஒரு ப்ராடக்டை பண்ணுறதுங்கிறது வந்து அந்த துணியில் மட்டும் இல்லை. ஸோ அவங்க இப்போ டெய்லர் தைக்கிறவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், பேக்கிங் பண்ணுறவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ், இப்போ டையிங்கில் வந்து இந்த கலர் கொண்டு வர்றதுக்குங்கிறது எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இது எல்லாமே கரூரையும் கரூரை சார்ந்திருக்கிற பகுதிகளிலையும் இருக்கிறதுனால இதை மற்ற ஸ்டேட்லேயோ மற்ற நாட்டிலேயோ வந்து 100% பூர்த்தி பண்ண முடியாதுன்னு சொல்லுவேன். இந்த கோவிட் லாக்டவுன்லலாம் கோவிட் லாக்டவுனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கள் கரூரை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா மேலை நாடுகளில் எல்லாருமே அவங்க வீட்டில் இருந்தப்போ அவங்க வீட்டை இன்னும் மென்மேலும் அலங்கரித்து பார்க்கணும்னு நினச்சாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ அப்போ பிஸ்னஸ் ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ வந்து பருத்தியோட ரேட் அதிகமாகிக்கிட்டே போகிறனால நூல் ரேட்டும் அதிகமாகுது. ஸோ அதனால் இப்போ பையர்ஸ் எல்லாமே லைக் அப்ராடில் நம்மக்கிட்ட வாங்குறவங்க எல்லாருமே அவங்களுக்கு உண்டான அந்த டார்கெட் ரேட்டுக்குள்ளே நம்மக்கிட்ட இருந்து பொருள் வாங்க முடியல. ஏன்னா அவங்க அதை வாங்கி அங்கே அவங்களுக்கான செலவுகள் அதில் அவங்க லாபம் வச்சு விற்கிறதுங்கிறது அவங்களுக்கு மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்குது. ஸோ அதுக்குண்டான பேச்சுவார்த்தைகள் எல்லாமே நம்ம சங்கத்து மூலமாக கவர்மெண்ட்டில் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் வந்து இதுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும்னு எல்லாருமே எதிர்பார்க்குறோம். அந்த ரேட் கார்டு அப்படிங்கிறது நீங்கள் அவங்க சொல்கிறத இங்கே ஃபைனல் பண்ணி
இதில் ஃபிக்ஸ் பண்ணிடுவீங்களா இல்லை அங்கே போயிட்டு ப்ரோக்கிங் அது மாதிரி மாற்றிக்குவாங்களா? ப்ரைஸ் டேக்குங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்ன எங்ககிட்ட சொல்கிறாங்களோ அதை நாங்கள் பண்ணிடுவோம். மோஸ்ட் ஆஃப் த பையர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே அப்ராட்லேயே பிரிண்ட் பண்ணி எங்களுக்கு அனுப்பிடுவாங்க. ஏன்னா அவங்க பார் கோட் ரீடருக்கு ஏற்ற மாதிரி அந்த ப்ரைஸ் சூப்பர் மார்க்கெட்டில் ரீட் ஆகணும் அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. இன்னும் சில பையர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க ரேட் கார்டெலாம் எதுவும் கேட்க மாட்டாங்க. நம்ம ப்ராடக்ட்ஸ் போனதுக்கப்புறம் அவங்க அங்கே ரேட் கார்டு போட்டுக்குவாங்க, அவங்க அவங்களே அந்த ரெட் கார்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. மேட் இன் இந்தியா. ஆமாம், இது வந்து கம்பல்சரி மேட் இன் இந்தியா மட்டுமே தான். ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது அவங்க கொடுக்குற ஆர்டர் அந்த டிசைன் அந்த தீம் படி நீங்கள் செய்கிறீங்களா இல்லை நீங்களா ஏதாச்சும் பண்ணிட்டு ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்து ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணுங்க அப்படின்னு கொடுக்குறீங்களா எப்படி? இது பையரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான். ஏன்னா அந்த ஊர் மக்களோட மனநிலை பார்த்தீங்கன்னா அந்த பையஸ் வந்து நல்லா தெரியும். இப்போ நமக்கு வந்து பக்கத்துல மாநிலத்தில் இருக்கிறவனோட மனநிலையை விட அந்த ஊர் அந்த மாநிலத்தில் இருக்கவனுக்கு தான் அவனோட மனநிலை புரியும். ஸோ அவங்க என்னென்னா ஒரு சீசனுக்கு தகுந்த மாதிரி டிசைன்ஸ் கலர்ஸ் இதெல்லாமே சொல்லுவாங்க. சில பையஸ் வந்து எனக்கு இந்த டிசைனில் தான் வேணுங்கிறதுல தெளிவாக இருப்பாங்க. சில பேர் என்னென்னா நம்மக்கிட்ட ஆப்ஷன்ஸ் கேட்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா கேட் டிசைன்ஸ் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் கேட் டிசைன்ஸ் அனுப்புவோம். ஸோ அதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதில் பண்ணுவோம். அதில் கலர்ஸ் மாற்று கேட்பாங்க, சில டைம் கொஞ்சம் டிசைன்ஸ் ஆல்டர் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டு பேருமே நாங்களும் நம்மளும் இது பண்ண முடியும்னு ஒரு அக்ரிமெண்ட்குள்ளே வருவோம், அவங்களும் இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இது ரெண்டு பேருக்குமே ஒத்து போச்சுங்கிற பட்சத்தில் வந்து அவங்க கேட்குறத வந்து நம்ம பண்ணி கொடுப்போம். இப்போ மாடலுக்காக எத்தனை பீஸ் அனுப்புவீங்க? சாம்பிளிங்க்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அப்ரூவல் வாங்குறதுக்காக ஒரு டிபெண்ட்ஸ் பையர் வந்து பையரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபைவ் பீசஸ் வச்சுக்கோங்க மேக்ஸிமம். ஃபைவ் பீசஸ் அனுப்புவோம். ஒரு ஃபைனல் ஃபினிஷ்டு ப்ராடக்டாக ஒரு அஞ்சு பீஸ் பண்ணி அனுப்புவோம். ஸோ அவங்க அதை பார்ப்பாங்க, அவங்க சேல்ஸ் டீம் பார்ப்பாங்க, அவங்களுடைய பர்ச்சேஸ் டீம் பார்ப்பாங்க. ஸோ இதை விற்க முடியுமான்னு மார்க்கெட்டிங் டீம் பார்ப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் பார்த்து இது ஓகே இந்த கலர்ஸ் இது மக்கள் ஏற்றுக்குவாங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம மாஸ் ப்ரொடக்ஷன் போவோம். ஆனால் என்ன தீம் என்ன டிசைன் கொடுத்தாலும் இங்கே பண்ணுற முடியும். கரூரை பொறுத்த வரைக்கும் ஹோம் டெக்ஸ்டைலில் துணியில் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடலாம். எந்த ஒரு செகண்ட் ஒப்பீனியனுமே கிடையாது, டெஃபினட்டாக அதை பண்ணலாம். இந்த எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல என்னென்ன சிக்கல்கள் இருக்குது? எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ கரண்ட்டாக இருக்கிற சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சொல்கிறது வந்து நான் காட்டன் ப்ரைஸஸ் சொல்லுவேன். ஏன்னா அது ரொம்ப சேலஞ்சிங். இப்போது ஒரு இன்றைக்கி ஒரு ப்ரைஸ் ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு யான் கவுண்ட் 220s வந்து இன்றைக்கி 1900 ரூபா 5 கிலோ இருக்குது அப்படின்னா இன்றைக்கி நான் பையருக்கு ரேட் கேட்பாங்க இந்த ப்ராடக்ட்டுக்கு ஒரு டவல் எவ்வளோ வருது அப்படின்னா நான் ஒரு $2 சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன மனசில் வச்சிருப்பேன்னா இந்த யானோட ரேட் 5 கிலோ வந்து இன்றைக்கி 1900 ரூபா அப்படின்னு வச்சிருப்பேன். இதே நாளைக்கு பார்த்தீங்கன்னா இதே 1900 ரூபா இருக்குது, நாளைக்கே வந்து 2000 ரூபாயாக மாறலாம், 1950 மாறலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ பையர் ஒரு 10 நாள் கழித்து கன்ஃபார்ம் பண்ணான்னா நமக்கு இங்கே ரேட் மாறுச்சுன்னா ஸோ நம்ம பழைய பையருக்கு சொன்ன ரேட்டே தான் ஃபிக்ஸ் ஆகும். ஸோ இந்த ஃப்ளக்சுவேஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இப்போதைக்கு. இன்னொன்று என்னென்னா இப்போ லேபர்ஸ் ப்ராப்ளம் வந்து இங்கே கரூரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ என்னென்னா நமக்கு கொடுத்துருக்க டைம்லைனுக்குள்ளே இந்த ப்ராடக்டை முடித்து நம்ம அனுப்ப முடியாது சில விஷயங்கள். இன்னொன்று டிரான்ஸ்போர்ட்ஸ் மிஸ்லினியஸ் செலவுகள் வந்து இப்போதைக்கு வந்து எக்ஸ்போர்ட்டில் ஜாஸ்தியாக இருக்குன்னு நான் சொல்லுவேன். மற்றபடி உங்களுக்கு குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எந்த காம்ப்ரமைஸும் பண்ண போகிறதில்ல. பேக்கிங் அதெல்லாம் பார்க்க முடியாது, நிறைய திங்ஸ் இங்கே இருக்குது. அதெல்லாம் என்னென்னு கொஞ்சம் சொல்லுங்களேன், இங்கே என்னென்ன இப்போ பேக்கிங் ஆகிட்டு இருக்கு? ஸோ இப்போது இது பார்த்திங்கன்னா கரண்ட்டாக போயிட்டுருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா டேபிள் ரன்னர்னு சொல்லுவோம். ஸோ டைனிங் டேபிளில் வந்து சென்டராக இதை விரிச்சுட்டு இது மேலே பொருட்கள் வைப்போம். ஸோ இது வந்து பையரோட ஆசை வந்து என்னென்னா இதில் ஒரு இந்த பேக்கெட்டில் ரெண்டு பீஸை போட்டிருப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதை என்ன என்ன டிசைன் போட்டிருப்போம். ஸோ இது என்ன ப்ரைஸ் டேக்னு இதை போட்டிருப்போம். இவங்க அவங்க கேட்டிருப்பாங்க என்ன ப்ரைஸ் டேக் கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த பேக்கெட்டுக்குள்ளே எத்தனை பீஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே பக்காவாக பேக் பண்ணிடுவோம். ஸோ ஒன்ஸ் பேக் பண்ணதுக்கப்புறம் எங்கள் பையர் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா கியூசி வருவாங்க, குவாலிட்டி கண்ட்ரோலர்னு வருவாங்க. ஸோ அவங்க வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ இப்போ உதாரணத்துக்கு இந்த பீஸ் ஆன்லைன்லையா இல்லை டேரெக்டாக வருவாங்களா? இவங்க டேரெக்டாக வருவாங்க, இங்கே வச்சிருப்பாங்களா அவங்க? இன் பர்சன் வருவாங்க. ஆமாம், இங்கே கரூரில் இருப்பாங்க, கரூரில் இருப்பாங்க. இன்கேஸ் இதுக்காக மற்ற அப்ராட்லேருந்தும் வருவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுவாங்க. இது வந்து டேபிள் மேட். ஸோ நம்ம தட்டெல்லாம் இது மேலே வச்சு சாப்பிடுவோம் அந்த ஊரில் வந்து. ஸோ இது அதுக்காக பயன்படுத்துகிற பொருள். ஸோ இது எல்லாமே நம்ம பேக் பண்ணி அனுப்புவோம், செட் செட்டாக அனுப்புவோம். ஸோ இது பார்த்திங்கன்னா அவன் க்ளவு சொல்லுவோம். ஸோ இந்த மைக்ரோவேவில் யூஸ் பண்ணியோ இல்லை எம்டி ஓடிஜி அவனில் யூஸ் பண்ணுறதுக்காக இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். இதெல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா இதெல்லாமே குஷன் கவர். ஸோ இதெல்லாமே நம்ம அந்த சோஃபாவில் யூஸ் பண்ணுற பில்லோ. ஸோ இதில் நம்ம ஃபில் பண்ணாமல் இருப்போம். ஸோ இதில் ஜிப்பர் வச்சுருப்போம். ஸோ என்ன மாதிரி நமக்கு இதில் காட்டன் வேணாலும் போட்டுப்போம், இல்லை பாலிஸ்டர் ஃபில்லிங் வேணாலும் போட்டுப்போம். ஸோ இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். இது மாதிரி இப்போது தயாராகிட்டு இருக்கிறதெல்லாம் இந்த டைமில் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்களா, டேட் கொடுத்துருவாங்களா இத்தனை பீஸ் வேணும்னு? ஆமாம், நம்ம ஃபஸ்ட்டு வந்து பையர்கிட்ட இந்த டிசைன் எல்லாமே ஓகே ஆனதுக்கப்புறம் நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறது வந்து என்றைக்கு நமக்கு இங்கேருந்து கூட்ஸை அனுப்ப போகிறோம், அவங்களுக்கு என்றைக்கு ரீச் ஆகும். ஸோ இதெல்லாமே அவங்க பிளான் பண்ணணும், என்றைக்கு வந்து நமக்கு அமௌண்ட் வரும்,
ஸோ என்றைக்கு வந்து கியூசி பார்க்க வரணும். ஸோ இது எல்லாமே அவன் ஃபிக்ஸ் பண்ணிடும். ஏன் அப்படின்னா, ஸோ இதை வச்சு தான் அவங்க வந்து அங்கே இருக்கிற அங்கே கண்டெய்னர் பிக் பண்ணி அவங்களுடைய வேர்ஹவுஸுக்கு எல்லாத்துக்குமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு வந்து அவங்க பிளான் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் இதை இன்றைக்கி கன்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா இது இந்த டேட்டுக்குள்ளே விற்கணும், இதுக்கப்புறம் இருந்ததுன்னா அதை எப்படி ஸ்டாக் கிளியரன்ஸ் போட்டு விற்கணுங்கிறத முதற்கொண்டு அவங்க பிளான் பண்ணிடுவாங்க. அதிகபட்சமாக எத்தனை பீஸ் கொடுப்பாங்க ஒரு ப்ராடக்டில்? மார்க்கெட்டை பொறுத்து. இப்போ அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 100,000 பீஸ், 500,000 பீஸ் கூட வரலாம், டிபெண்ட்ஸ். இதே உங்களுக்கு குறைஞ்சபட்சம் 200 பீஸ், 100 பீஸ் கூட வரலாம். நமக்கு அந்த பேஸை பொறுத்து மாறும். உங்கள் நீங்கள் குவான்டிட்டி வந்து இப்போ ஒரு 50,000 பீஸ் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ப்ராடக்டோட ப்ரைஸ் நம்ம பையர் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் கன்சிடரேட் பண்ணி கம்மியாக கொடுப்போம். இப்போ இதே 200 பீஸ் வருதுன்னா நீங்கள் அந்த 50,000 பீஸுக்கு என்ன எஃபர்ட்ஸ் போடுறீங்களோ அதே தான் 200 பீஸுக்கும் போட போகிறீங்க. ஸோ அப்படிங்கிறப்ப நீங்கள் உங்களுக்கு இதில் 200 பீஸ் பண்ணுறப்போ அதோட ஒரு பீஸோட காஸ்ட் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸபிளாக இருக்கும். ஓகே, நன்றி சார், ரொம்ப நன்றி. GT Holidays, South India's number one travel brand. Fresh is better. Open, pour, have fun.